அமிலன் டெம்பிள்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வலங்கைமான் பாடைக்கட்டி மகாமாரியம்மன் கோவிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாடை காவடி வழிபாடுகளை ஏற்பதுதான் வலங்கை மான் பாடைக்கட்டி மாரியம்மனுக்கு சிறப்பாகும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகள் இந்த அம்பாளை வேண்டிக்கொள்வர் நோய் குணமானவுடன் பாடை காவடி எடுத்து பிரார்த்தனையை நிறைவேற்றுவர் பக்தர்கள் தன் உடன் நலமடைந்தால் உற்சவ காலத்தில் பாடை மீது படுத்து ஆலயத்தை வலம் வருவதாக வேண்டிக்கொள்வர் பங்குனி மாதம் நடைபெறும் உற்சவத்தின் போது ஆயிரக்கணக்கான பாடை வழிபாடுகள் நடைபெறும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பாடை மீது படுக்க கட்டுவர் பிறகு சுமந்து வருவர் கொல்லி சட்டி எடுக்க வேண்டிய முறை உள்ளவர் எடுத்துக்கொண்டு முன்னால் வருவார் இவர்கள் ஆலயத்தை வளம் வந்ததும் பாடை பிரிக்கப்படும் பிரித்ததும் மஞ்சள் நீரை தெளிக்க படுக்கும் போது மயக்கமுற்றவர் தெளிந்தெழுவார் வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டதும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்புவார்கள் இப்படிப்பட்ட பாடை காவடி வழிபாடு களை ஏற்பதுதான் இந்த மாரியம்மனுக்கு சிறப்பாகும் ைமான் வரதராஜன் பேட்டை தெருவில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் காத கவுண்டர் என்பவர் வசித்து வந்தார் அவர் மனைவி பெயர் கோவிந்தம்மாள் இருவரும் இறைபக்தி மிக்கவர்கள் காத கவுண்டர் விவசாய வேலை செய்து வந்தார் அவர் மனைவி பக்கத்து கிராமங்களுக்கு சென்று தின்பண்டங்கள் விற்கும் அங்காடி வியாபாரம் செய்து வந்தார் வியாபாரத்திற்காக புங்கஞ்சேரிக்கு கோவிந்தம்மாள் சென்றிருந்தார் அன்று வெள்ளிக்கிழமை நல்ல வியாபாரம் நடந்தது நெல்லும் காசும் நிறைய கிடைத்தன எல்லாம் இறையருள் என்ற கொண்டு மகிழ்ச்சியாக அங்குள்ள ஒரு குளத்திற்கு குளிக்கச் சென்றார் அப்போது ஒரு பிராமணரும் அவரது மனைவியும் குழந்தையுடன் அங்கிருந்த அடைக்கலங்காத்த அய்யனார் கோவில் பக்கம் போவதை பார்த்தார் குளித்துவிட்டு கரையேறிய பின் அய்யனார் கோவில் பக்கம் இருந்து குழந்தை அழும் குரலை கேட்டார் கோவிந்தம்மாள் அங்கே விரைந்து சென்ற கோவிந்தம்மாள் பெண் குழந்தை ஒன்று அங்கே அழுது கொண்டு இருப்பதை கண்டாள் தெருக்காரர்கள் ஓடி வந்தனர் குழந்தையை கொண்டு வந்து விட்டவர்களை தேடி பார்த்தனர் அங்கு யாரும் தென்படவில்லை அழுது கொண்டிருந்த அந்த குழந்தையை கோவிந்தம்மாள் தூக்கினார் குழந்தை அழுவதை மறந்து அழகாக சிரித்தது அந்த குழந்தையின் அழகில் மயங்கி அத்தெருவாசிகள் அனைவரும் அக்குழந்தையை தாமே வளர்க்க வேண்டுமென்று போட்டியிட்டனர் கடைசியாக அந்த தெரு நாட்டான்மைக்காரர் வளர்ப்பார் என்ற முடிவுக்கு வந்தனர் தனக்கு குழந்தை கிடைக்கவில்லையே என்று கோவிந்தமாளுக்கு வருத்தம் ங்கஞ்சேரியில் திடீரென கோழிகளும் ஆடு மாடுகளும் இறக்க தொடங்கின பலருக்கு அம்மை நோய் தாக்கியது அய்யனார் கோவிலில் கிடைக்கப்பட்ட அந்த பெண் குழந்தைக்கும் அம்மை வார்த்து விட்டது ஊரே பெரும் துயரம் அடைந்தது இந்நிலையில் ஒருவர் ஆவேசம் அந்த பெண் குழந்தையை கோவிந்தம்மாயிடம் கொடுத்துவிட வேண்டும் அப்போதுதான் இந்த ஊர் நலம் பெறும் என்று கூறினார் உடனே கோவிந்தம்மாளை அழைத்து அக்குழந்தையை கொடுத்து விட்டனர் குழந்தையை எடுத்து வந்து சீதலா என பெயரிட்டு கோவிந்தம்மாள் வளர்க்க தொடங்கினாள் ஆனால் கொடுமையான அம்மையால் மூன்றாம் நாள் அக்குழந்தையின் உயிர் பிரிந்து விட்டது ஆறா துயரம் அடைந்த கோவிந்தம்மாளும் அவர் கணவரும் குழந்தையின் உடலுக்கு இறுதி சடங்குகளை செய்து தம் வீட்டுக் கொள்ளையில் அடக்கம் செய்து விட்டனர் சிலர் அக்குழந்தை ஏழரை ஆண்டுகள் கோவிந்தம்மாள் வீட்டில் வளர்ந்து பல அற்புதங்களை செய்து பின்னர் அங்கே இறந்ததாகவும் கூறுகிறார்கள் பின்னர் குடமுருட்டி ஆற்றில் நீராடிவிட்டு வருவோரில் சிலர் கோவிந்தம்மாள் வீட்டு கொல்லைப்புறம் வந்தபோது ஆவேசமாக வந்து ஆடினர் அவர்கள் நான் தான் மாரியம்மன் குழந்தை வடிவில் இங்கு வந்தேன் என்னை வழிபடுவோருக்கு அருள் புரிவேன் என்று கூறினார் அதன்படி குழந்தையை சமாதி செய்த இடத்தில் கீற்று கொட்டகை போடப்பட்டது மக்கள் வந்து வழிபடத் தொடங்கினர் பின்னர் அவ்விடத்தில் கோவிலும் எழுப்ப சீதலா தேவி மாரியம்மன் கோவிலாக பெயர் பூண்டு வரந்தரும் தெய்வமாக அன்னை பராசக்தி அங்கே விளங்கினாள் அதுவே வலங்கைமான் மாரியம்மன் கோவில் தோன்றி வளர்ந்த வரலாறாக கூறப்படுகிறது காலை ஐந்து பிற்பகல் ஒரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் நடைசாத்தப்படுவதில்லை ஞாயிற்றுக்கிழமைகளில் மாரியம்மன் கோவிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை பத்தி இந்த வீடியோல பார்த்தோம் மேலும் இது போல பல ஆன்மீக தகவல்கள் மற்றும் பல்வேறு கோவில்களின் வரலாறு மற்றும் சிறப்பினை பற்றி அறிந்து கொள்ள நம்மளுடைய தமிழன் டெம்பிள் யூடியூப் சேனல மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்